ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை ஒன்று கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியில் இந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் அணியின் சேர்ந்த இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி மிடிலாளருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சிஎஸ்கே அணியின் முன்னணி வீரரான ஹர்பஜன் சிங் தற்போது பேட்டி கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில் உலகக்கோப்பைக்கு முன்பிலிருந்தே நான்காம் கள வீரராக யாரை களம் இறக்குவது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அம்பத்தி ராயுடு தேர்வு செய்யப்படாதது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. உலகக்கோப்பையில் நான்காம் கள வீரராக ரிஷப் பந்த் களம் இறக்கப்பட்டார். அவரும் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை. தற்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் நான்காம் கள வீரராக தேர்வு செய்யப்பட்டாலும் அவர் ஐந்தாவது வீரராக தான் களம் இறக்கப்படுறார். ரிஷப் பந்த் தொடர்ந்து நான்காம் கள வீரராக களம் இறக்கப்பட்டு இந்திய அணிக்கு ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் துவக்க வீரராக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா விஜயகாசர் டிராப்பில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்திருக்காரு. இதில் ஒரு போட்டியில் அவர் 31 பந்துகளை அதிரடியாக விளையாடி 81 ரன்களை குவிச்சிருக்காரு. தொடர்ந்து இது போல அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இது பற்றி பேசியிருக்கும் ஹர்பஜன் சிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியில் நீண்ட நாட்களாகவே நான்காம் கள வீரராக இறக்குவதற்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. யுவராஜ், ரெய்னா போன்ற வீரர்கள் போனதுக்கு அப்புறம் இந்த இடம் ஒரு பெரிய வெற்றிடமாக உருவாகியிருக்கு. அந்த இடத்துல தற்போது சூரியகுமார் யாதவ் இருக்கணும், அது சரியா இருக்கும். அவர் தன்னுடைய பேட்டிங் திறமையை நாளுக்கு நாள் வளர்த்துக்கொண்டே போறாரு. அது மட்டும் இல்லாது ஐபிஎல் தொடர்லையும் அவரு அழுத்தம் இல்லாமல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாரு. அதன் காரணத்தால சூரியகுமார் யாதவை இந்திய அணிக்கு தேர்வு செஞ்சு நான்காம் கள வீரராக கலந்துருக்கிறது வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது இந்திய அணிக்கு பல சமயங்களில் பெரும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் அவர்கள் பேசியிருக்காங்க. எப்போதுமே அணியின் தேர்வு திறமைக்கு மதிப்பு கொடுத்து தான் இருக்க வேண்டும். ஒரு வீரர் எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்து அதை வீணடித்தாலும் அவங்களுக்கே தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் காரணத்தினால அதை எல்லாம் மாற்றி இளம் வீரர்களுக்கு இது போன்ற திறமையான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.